அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் இந்த இனிமையான வேளையில் அருள் நேரத்தில் ஆனந்த ஆரம்ப நிகழ்வில் எங்கள் தொழில்நுட்ப கலைஞர்களோடு சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மாறட்டும், மலரட்டும். அன்புக்குரியவர்களே, இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு ஒரு வினோதமானது. கேட்க கேட்க திகட்டாத இன்பம் தரக்கூடிய ஜென் கதைகள். இந்த ஆன்மீக மார்க்கத்தில் ஜென் கதைகள் நம்மை அடுத்த நிலைக்கு, ஒரு ஞான நிலைக்கு அழைத்து செல்லக்கூடியது. அடுத்த தலைமுறைக்கு மிக பணிந்த வேண்டுகோள், ஜென் கதைகளை நிறைய படிக்க படிக்க நம்முடைய இதயத்தில் ஒரு இனம் புரியாத மனமாற்றம் வருகிறது. பாரதி வரிகளில் சொல்ல வேண்டுமானால், இன்று புதிதாய் பிறந்தோம் என்று ஒரு புதிய ரசாயன மாற்றம் வரக்கூடிய ஆற்றல் அந்த ஜென் கதைகளுக்கு ஆனந்தமாக உண்டு. ஒரு துறவி வனாந்தரத்தில் உட்கார்ந்து கொண்டு இறைவனுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டிருக்கிறார். அந்த துறவியின் முன்பு ஒருவன் கம்பீரமாக நின்று கொண்டு, துறவியே, நெடுங்காலம் உங்களை நான் உற்று நோக்குகின்றேன், கடுந்தவம் செய்கின்றீர்கள், எனக்கு வாழ்க்கையில் ஒரு ஐயம் உண்டு, சொர்க்கம் நரகம் என்றால் என்ன என்று. அவர் ஒரு புன்முறுவலோடு மீண்டும் தியானத்தில் ஆட்பட்டார். இவன் சொர்க்கத்தையும் நரகத்தையும் தெரிந்து கொள்ளாமல் அந்த இடத்தை விட்டு நகர்வதாக இல்லை. பல மணி நேரம் கடந்த பிறகும் கடிகாரமுள் நொடிமுள்ளை தாண்டி ஓடிக்கொண்டே இருந்தபோதும் அவன் உற்று நோக்கி குருவையே பார்த்து கொண்டிருந்தான். குருவே, சொர்க்கம் நரகத்தின் விடை தெரியாமல் நான் இங்கிருந்து செல்வதில்லை. அவர் சிரித்து கொண்டே கேட்டார், நீ என்ன செய்கிறாய் என்றாய். என்ன குரு, இந்த தேசத்தினுடைய மிகப்பெரிய படையினுடைய படை தளபதி, எனக்கு கீழே பல ஆயிரம் போர் வீரர்கள் இருக்கிறார்கள், அவர்களை வழிநடத்தக்கூடிய தளபதி நான் தான் என்றார். குரு ஒற்றை புன்முறுவலோடு சொன்னார், நீயே ஒரு முட்டாள், உன்னை பார்த்தாலே முட்டாளுக்குரிய அத்தனை அங்க அடையாளங்களும் தெரிகிறது. உன்னை ஒரு மாபெரும் படைக்கு தளபதி ஆக்கியிருக்கிறார் என்றால் உன்னை விட உங்களுடைய தேசத்து மன்னன் பெரிய முட்டாள், என்ன செய்வது என்று சொல்லி முடிப்பதற்குள் அந்த போர் வீரன் தன்னுடைய உடைவாளை எடுத்து, குருவே, வேண்டிக்கொள், உன் தலை கீழே உருளப் போகிறது. குரு சொன்னார், சற்று பொறுமையாரு, சற்று பொறுமையாரு, இந்த காட்சியை ஒரு படம் எடுத்துருவோம், இந்த காட்சியை ஒரு படம் எடுத்துருவோம். நீ இப்போ தான் சித்த நேரத்துக்கு முன்னாடி கேட்ட, சொர்க்கம் என்ன நரகம் என்னன்னு. நரகத்தினுடைய கதவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாயிலிருந்து திறக்கப்படுகிறது. அந்த நரகம் எப்படி இருக்கும் என்பதை இன்னும் கனப்பொழுதில் நீனே காட்டப் போகிறாய். சொன்ன உடனே அவன் சட்டுன்னு வாழை போட்டு, குரு மன்னிச்சுக்கங்க, குரு மன்னிச்சுக்கங்க, குரு மன்னிச்சுக்கங்க. நானா சத்தப்பொரு, இதையும் ஒரு புகைப்படம் எடுத்துருவோம். ஏன்னா இப்போதான் சொர்க்கத்தினுடைய கதவு என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ சில நேரத்துக்கு முன்னாடி நரகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா நீ உடைவாளை எடுத்து என் தலையை உருட்டுவேன்னிய, அப்போ நரகத்தினுடைய கதவு கொஞ்சம் கொஞ்சமாக திறக்க போச்சு. அதே நீ உடைவாளை கீழே போட்டு, குருவே மன்னிச்சுக்கங்க, நான் செஞ்சது தப்புன்னு உணர்ந்தபாரு, இப்போ சொர்க்கத்தினுடைய கதவு கொஞ்சம் கொஞ்சமாக திறக்க போகுது. சொர்க்கம் நரகம் என்பது கண்டு கேட்டு பார்த்து வந்து சொல்வதல்ல, அவர் அவருடைய செயல்தான் சொர்க்கம் நரகத்திற்கான திறவுகோல் என்று ஜென் முடிந்தது. என்ன என்ன ஒரு தத்துவம் பாருங்க. இப்போ இதை அப்படியே வச்சுக்கோங்க, காலம் ஓடும் அப்படின்னு நமக்கு புரிந்தால்தான் நம்ம ஞான நிலையை அடைய முடியுமா. நம்ம ஆழ்வார்களை படிக்கிறோம், நாயன்மார்களை படிக்கிறோம், ராமாயணம் படிக்கிறோம், பெரிய புராணம் படிக்கிறோம், திருக்கோவில்களுக்கு போகிறோம், ஆனால் நிலையாமையை புரிந்து கொள்வதே இல்லை. பற்றை துறக்கிறதுக்கு நம்ம மனசு பற்றில்லாமல் இருக்குது. ஒரு குருவிட்ட போய் ஒருத்தர் சொன்னாராம், ஐயா, உங்களை மாதிரி நானும் எல்லாத்தையும் துறந்து ஒரு ஞான நிலையை அடையணும், ஒரு தவநிலைக்கு போகணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்ன செய்கிறது, பந்தபாசத்துக்கு நான் அடிமையாயிட்டேன், பந்தபாசத்துக்கு அடிமையாயிட்டேன், என் குடும்பம் என் மேலே அளவு மீறிய பக்தி வச்சுருக்காங்க, அளவு மீறிய பாசம் வச்சுருக்காங்க, என் மேலே வைத்திருக்கக்கூடிய இந்த பாசத்துக்கு முன்னாடி
நான் அதை திறந்துட்டு போக முடியல அப்படின்னாராம். அவர் சொன்னாராம், அப்போ சிரிச்சுக்கிட்டே, ஒன்று செய், நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன், ஒரு 15 நிமிஷம் மூச்சறுபட்டு படுத்த மாதிரி படுக்க முடியும், நாளைக்கு நீ படுத்துரு, இறந்துட்டேன்னு ஒரு செய்தி அறிவிச்சுட்டு படுத்துரு, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருன்னாராம். அதே மாதிரி பொழுது புலர்ந்தது. மறுநாள் காலை போனால் மூச்சறுபட்டு படுக்கிற மாதிரி மந்திரத்தை சொல்லி படுத்தான். இவன் இறந்துட்டான்னு ஊரே தெருவே கத்தினுச்சு. உற்றார் உறவினரெல்லாம் நீலிக்கண்ணீர் வடித்தார்கள். அங்கேருந்து குரு வந்தார், எல்லாரையும் விளக்குங்கன்னாரு. சுற்றுமுற்றும் பார்த்தாரு, எல்லாரும் மனம் கொப்பளிக்க 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 வேதனையோடு இருந்தார்கள். கண்கள் முழுக்க ஆறாக அப்படியே ஓடியது. குரு ஒரு வார்த்தை சொன்னார், உற்றார் உறவினர் நண்பர்களே ஒரு வார்த்தை, இவருக்கு பதிலாக யாராவது இறப்பதற்கு தயார் என்றால் இறைவனுடைய ஆசையால் இவர் உயிர் வரும்னாரு. எல்லாரும் ஒவ்வொரு காரணம் சொல்லி அது முடியாதுங்க அது முடியாதுங்க அது முடியாதுங்கன்னு விலகிட்டாங்க. கடைசியில் மனைவி வந்தா, யாரும் அவருக்காக உயிர் விட வேண்டாம், யாரும் அவருக்காக உயிர் விட வேண்டாம், அவங்க 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 வேலையை பார்ப்போம், அவர் இல்லாமல் நாங்களே வாழ பழகிக்கிறோம். இப்போ குரு சொன்னாராம், அவரை எழுப்பி, யாரும் யாரை சார்ந்தும் இல்லை என்பதுதான் உலகத்தின் நிதர்சன உண்மை. இதை புரிந்து கொண்டு வாழத் தொடங்கினால் வாழ்க்கையில் ஆனந்தம் உன் கையில். மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.